வள்ளுவர் பல்கலைக்கழக மாணவியர் விடுதி திறப்பு விழாவை செய்யாத நிலையில் விரிசல். உறுதிமொழி குழு அதிர்ச்சி. கட்டிடத்தை தரமாக கட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுதிமொழி குழு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் ரா அருள், அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பே ராமலிங்கம், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயக்குமார், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சே வில்வநாதன், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஒரே ஒரு நம்முடைய அந்த பல்கலைக்கழகத்தில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்டது வந்து ஏர் லீக்கேஜ் இருப்பதாக அதனுடைய ஒப்பந்ததாரர் தற்போது குழுவுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். ஏர் லீக்கேஜோ டேமேஜோ அது அத்தனையும் அவருடைய சொந்த செலவில் அது நிவர்த்தி செய்யப்பட்டு அதற்கான புகைப்பட ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டார் அவர்களும் சம்பந்தப்பட்ட இஇ பில்டிங் பொதுப்பணித்துறை அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அந்த பணி அவர்கள் அப்படி செய்து கொடுத்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்த பிறகுதான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என்று அவருக்கு ஒரு வார்னிங் தரப்பட்டிருக்கிறது. டைட்டில் பார்க் பணி ஏற்கனவே ஒரு ஒப்பந்ததாரர் அந்த பணியை எடுத்து செய்து 3 கோடி ரூபாயில் அந்த பணி முடிக்கப்பட்டு அவர் அதற்கான தொகையை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விலகி கொண்டு விட்டார். தற்போது வேறு ஒப்பந்ததாரர் நியமனம் செய்யப்பட்டு தற்போது அந்த பணி தொடங்கி இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள் அது பணி முடிக்கப்படும் என்று சென்னையிலிருந்து டைட்டில் பார்க்கினுடைய மேலாண்மை இயக்குநரின் சார்பாக குழு முன் ஆஜராக இந்த ரீஜினல் மேலாளர் அவர்கள் நேரடியாக வந்து குழுவுக்கு சாட்சியம் அளித்திருக்கிறார். எந்த உரிமொழிகளும் அரசால் தடை இல்ல. நீதிமன்றங்களில் 17 ஆண்டுகளாக 3 உரிமொழிகள் நீதிமன்ற வழக்கின் காரணமாக நில எடுப்பின் காரணமாக வழக்கு தொடுக்கப்படுகின்ற காரணத்தினாலே அந்த வழக்கு நிலுவையிலே நீதிமன்றங்களால் இருக்கப்படுகிறது. ஒன்று இன்னொன்று தீர்ப்பாயம் இதுக்காக ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு ட்ரிபுனலில் நீண்ட நாள் பெண்டிங்கில் இருக்குது. 17 அமர்களுக்கு பிறகும் அது தீர்வு எட்டப்படவில்லை. அதையெல்லாம் உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வந்து அது போன்ற உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று குழு உரிய அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. பொதுமக்கள் ஒரு 25 முதல் 30 மனுக்கள் இருக்கும். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மனுக்கள் மீது இதுபோன்று பேரவையின் சார்பாக வருகின்ற குழுக்களிடம் தந்த அந்த உரிமைகள் மீது அந்த மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நான் 3 மாதம் அவகாசம் தரேன்னு சொன்ன கலெக்டருக்கு 3 மாதம் எங்களுக்கு வேண்டாம், 1 மாத காலத்திற்குள்ளாவே அந்த மனுக்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை எங்கள் பேரவைக்கு உரிய பதிலை அனுப்பி வைப்பதாக கலெக்டர் அவர்கள் குழுவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ஊழல் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, எல்லா மனுக்களையும் கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு நம்ம ஊரில் வந்து உங்களுக்கு தெரியும் விஜிலன்சிங் கமிட்டி இருக்குது, அதுக்கு விஜிலன்ஸ்னு ஒரு துறை இருக்குது. அது போன்ற விசாரணை எல்லாம் செய்கின்ற அதிகாரம் எங்கள் குழுவுக்கு இல்லை. இந்த மாவட்ட அளவில் ஏதாவது மாவட்ட துறை தலைவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் நடவடிக்கை திரித்துக் கொள்வதற்கும் குழு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்யும். அப்படி சில இடங்களில் செய்திருக்கிறோம். அதே போல திருவள்ளுவர் விளையாட்டு மைதானமே ஒன்று இல்லை. அதை நாங்கள் போய் பரிந்துரை பண்ணுறது இல்லை. அதை தான் காலையில் போய் பார்த்துட்டு கலெக்டராகவே முன்வந்து அதுக்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. அதாவது 123 ஏக்கர் இந்த பல்கலைக்கழக வளாகம் அது வந்து பிட்டா நிலங்கள் இருக்கிற காரணத்தினால அங்கே வந்து ஒரு வளாகமாக அது கேம்பஸாக இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இந்த கோரிக்கையை திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் எங்கள் குழு முன் வைத்தார். உடனடியாக குறுக்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இன்னொரு செய்தி சொன்னார். அங்கே இருக்கிற ஒரு கலை அறிவியல் கல்லூரிக்கு 5 ஏக்கர் உள்ள இடம் இருக்குது, அதுக்கான அணுகு சாலைகள் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் பட்டா நிலமாக இருக்குது, எங்களால் போக முடியல அப்படின்னு சொன்னார். இப்போ தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் 1 மாதம் தான் அது பொறுப்பேற்று இந்த செய்தியை விசி சொன்ன அடுத்த நிமிடமே உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட பட்டாதாரர்களை மாவட்ட நிர்வாகத்து சார்பாக அனுப்பி அணுகு சாலை கல்லூரிக்கு சென்றுவதற்கான சாலை அமைத்தருவதற்கு பணியை நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். மேற்படி அங்கே உங்களுக்கு தெரியும் வேலூர் இப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சிட்டி ஆகிட்டு இருக்கு. 25 ஏக்கர் 30 ஏக்கர் 50 ஏக்கர்னு கல்லூரி வளாகம் கேட்கிற அளவுக்கு இடம் கிடைக்காத காரணத்தினால வேறு எங்கேயாவது அரசு இடங்கள் இருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அடுக்குமுறை மருத்துவக் கல்லூரி முதல் ஆய்வு இடம் சொன்னீங்க, இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து அடுக்குமாறு மருத்துவமனை மருத்துவ வளாகத்துக்குள்ள போறதுன்னு இல்லை, ஒரு அங்கே கட்டண அஷூரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அஷூரன்ஸ் 151 கோடி ரூபாயில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்பட வேண்டியது குறித்து அருள்மொழி இருந்துச்சு.
எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் 50 பெட்டு 100 பெட்டு பொதுமக்களை பார்த்துட்டு இன்றைக்கி கூட காலையில் 2-3 பிகச்சிலாம் போய் பார்த்தோம். அதனால் 157 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு இருக்கிற அந்த கட்டண பணியினுடைய உறுதித்தன்மை, கட்டணம் எந்த நிலையில் இருக்குது என்பதை பார்ப்பதற்காக குழு அங்கு சென்றது. ஓகே.